வெல்கம் பேக் டு பிரணிஸ்ரீ சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு டாய் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த டாய் பேர் மிலிட்ரி ஃபோர்ஸ். மிலிட்ரியில் வந்து துப்பாக்கி சுடுவாங்களோ அதே மாதிரியே இது சுடும். இந்த டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ரேட் வந்து 100 ரூபீஸ் தான். நான் வாங்கி 2 இயர்ஸ்க்கு ஆகுது. இப்போ இதோட ரேட் என்னன்னு தெரியல. நான் ரொம்ப பத்திரமாக வச்சுருந்தேன். என் பசங்க கையில் கொடுக்கல. கொடுத்துருந்தா இந்நேரம் இந்த பொம்மை என் கையில் இருந்திருக்காது. இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணி செல் போட்டுக்கணும். நீங்கள் டாய் இந்த பொம்மை விளையாடுறப்ப மட்டும் செல் போட்டுக்கிட்டால் போதும். ஒரு டெஸ்டர் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி நார்மல் செல் போட்டிங்கன்னா போதும். நீங்கள் யூஸ் பண்ணாதப்போ நீங்கள் அந்த செல்லை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. இதோட சவுண்டு, இது இந்த பொம்மை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். நீங்களே இந்த மாதிரி எந்த செல் போடுற பொம்மை உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் விளையாடுறப்ப மட்டும் போட்டுட்டு மற்ற டைமில் கழட்டி வச்சுருங்க. அந்த செல் போடுற இடத்துல லைட்டாக ஒரு ட்ராப் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைனா கெரோசின் ஏதாவது ஒரு ட்ராப் விட்டுட்டிங்கன்னா நிறைய வருஷம் வச்சுருக்க பொம்மை கூட நல்லா பத்திரமாக இருக்கும். குழந்தைங்க முன்னாடி இந்த மாதிரி கழட்டி நம்ம போடாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். அவங்களும் நம்மள மாதிரி ட்ரை பண்ணி சீக்கிரமாக பொம்மையை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் வீட்டில் தவழ்கிற குழந்தைங்களாக இருந்தால் இந்த மாதிரி பொம்மையை நீங்கள் விளையாட வச்சு அவங்களோட ஃபஸ்ட்டு மூமெண்ட்டை எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் கேப்சர் பண்ணலாம். நல்ல மெமரிஸாக இருக்கும். நான் அந்த வீடியோவை உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் விளையாடுறாங்களோ அவ்வளோ நேரம் விளையாட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் எடுத்து அதே மாதிரி நீங்கள் செல்லை ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. அதே பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரணிஸ்ரீ சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.